கடும் விளைவுகளை ஏற்படுத்தும். ஒமிக்ரான் தொடர்பில் WHO எச்சரிக்கை. 8 மாவட்டங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையில் முதல்வராக விரும்புகிறேன் சாணக்கியன் பகிரங்கமாக தெரிவிப்பு. முடிவெடுக்க முடியாத நிலையில் அமைச்சர்கள் அதுரலிய ரத்னதேரர் சீற்றம். நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா பலி எண்ணிக்கை. யாழிலிருந்து கடலுக்குள் சென்ற படகுகள் மாயம். கோதுமை மாவின் விலையை அதிகரித்த மற்றொரு நிறுவனம். தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் சர்வதேச அளவில் பரவ வாய்ப்புள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதோடு இந்த வைரஸானது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர்கள் அறிவித்துள்ளனர். இதனால் தடுப்பூசி திட்டத்தை விரைவுபடுத்தவும் அத்தியாவசிய சுகாதார சேவைகள் நடைமுறையில் இருப்பதை உறுதிப்படுத்தவும் உலக சுகாதார ஸ்தாபனம் அனைத்து நாடுகளையும் வலியுறுத்தியுள்ளது. ஒமிக்ரான் வைரஸ் முன் அறிகுறிகளற்ற பல பிறழ்வுகளை கொண்டுள்ளதனால் ஒட்டுமொத்த உலகளாவிய ஆபத்து மிகவும் அதிகமாக மதிப்பிடப்படுகின்றதாகவும் WHO எச்சரிக்கை விடுத்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை இன்னும் தொடரும் என இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ள அதேவேளை 8 மாவட்டங்களுக்கான மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதோடு நாளை பகல் 1 மணிக்கு பின்னர் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் உவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கடும் மழை மற்றும் காற்றுடனான காலநிலை நிலவும் போது கடல் சற்று கொந்தளிப்பாக காணப்படும் என்பதால் மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் மீனவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையில் முதலைவராகும் ஆசை தனக்கு இருப்பதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். பிரித்தானியா வருகை தந்த சாணக்கியன் ஊடகவியலாளர் ப நடேசனுக்கு வழங்கிய செவ்வியின் போது இதனை தெரிவித்தார். கிழக்கை மீட்போம் என்ற பெயரில் பிள்ளையான் கருணா முன்வைத்து வரும் பிரதேசவாசம் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே சாணக்கியன் இவ்வாறு தெரிவித்தார். வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் நான் முதலமைச்சராவது இதுபோன்ற கருத்துக்களுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமைச்சர்கள் அவருக்கும் எந்த தீர்மானங்களையும் எடுக்க முடியாத வகையில் பிரிக்கப்பட்டுள்ளதால் அவற்றை முதலில் ஒழுங்குபடுத்தி விஞ்ஞான ரீதியில் பிரிக்க வேண்டியது காலத்தின் தேவை என நாடாளுமன்ற உறுப்பினர் அதுலனிய ரத்தினதேரர் தெரிவித்துள்ளார். இது அரசாங்கத்தின் பிரச்சினைகளுக்கு பிரதான காரணமாக அமைந்துள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதேவேளை சமையல் எரிவாயு கொள்கலன் வெடிப்பது சம்பந்தமான விடயத்திலும் உடனடியாக தீர்வு அவசியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றுக்கிழக்காகி நேற்றைய தினம் மேலும் 23 பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி 16 ஆண்களும் 7 பெண்களும் உயிரிழந்துள்ள நிலையில் நாட்டில் இதுவரை கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 14,328 அதிகரித்துள்ளது. நேற்றைய தினம் உயிரிழந்தவர்களில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களில் 19 பேரும் 16 வயதிற்கும் 59 வயதிற்கும் இடைப்பட்டவர்களில் 4 பேரும் உள்ளடங்குவதாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. யாழ் நகரிலிருந்து மீன்பிடிப்பதற்கு சென்ற 2 படகுகள் ஆழ்கடலில் மூழ்கியதாக குருநகர் மீனவ பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர். மீன்பிடி நடவடிக்கைக்காக சென்றபோதே குறித்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். தற்போது நிலவும் சீரற்ற காலநிலையால் இந்த அனர்த்தம் ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கருதப்படுகின்றது. குறித்த 2 படகுகளிலும் மீனவர்கள் 6 பேர் பயணித்திருந்த நிலையில் அவர்கள் கடலில் குதித்து தத்தளித்த போது மீட்கப்பட்ட நிலையில் அவர்களை அழைத்து வருவதற்காக குருநகரில் இருந்து மீன்பிடி படகுகள் பயணித்திருப்பதாகவும் குருநகர் மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். எனினும் கடலில் தத்தளித்த மீனவர்களை யார் மீட்டார்கள் என்பது குறித்த உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடைக்கவில்லை என்றும் குருநகர் மீனவ பிரதிநிதிகள் மேலும் தெரிவித்துள்ளனர். இன்று முதல் கோதுமை மாவின் விலையும் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக செரண்டிப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதற்கமைய 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 17.50 ரூபாய் அதிகரித்துள்ளதாக செரண்டிப் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதேவேளை 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 17.50 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக பிரீமா நிறுவனம் அண்மையில் அறிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் ஒமிக்ரான் தொடர்பில் WHO எச்சரிக்கை. 8 மாவட்டங்களுக்கான சிவப்பு எச்சரிக்கை மேலும் நீடிப்பு. வடக்கு கிழக்கு இணைந்த மாகாண சபையில் முதல்வராக விரும்புகிறேன் சாணக்கியன் பகிரங்கமாக தெரிவிப்பு. முடிவெடுக்க முடியாத நிலையில் அமைச்சர்கள் அதுரலிய ரத்னதேரர் சீற்றம். நாட்டில் அதிகரிக்கும் கொரோனா பலி எண்ணிக்கை. யாழிலிருந்து கடலுக்குள் சென்ற படகுகள் மாயம். கோதுமை மாவின் விலையை அதிகரித்த மற்றொரு நிறுவனம்.